இலங்கையில் அங்கீகாரம் வழங்கப்பட்ட முதல் வேகா மகளுந்து. மோட்டார் சைக்கிளில் சாகசம் காட்டிய இளைஞர்களுக்கு நேர்ந்த கதை. அதிகரிக்கப்படும் வட்டி வீதம், இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. சட்டவிரோதமாக பீடி இலைகள் கடத்தல், தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள். இலங்கைக்கான IMF உதவி தொடர்பில் சாதகமான செய்தி. தேர்தல் நடாத்தப்படும் திகதி, ஆணைக்குழுவின் புதிய அறிவிப்பு. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வது தொடர்பில் வெளியானது தகவல். மெஸ்ஸியை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு, விடுக்கப்பட்டுள்ள மிரட்டல் செய்தி. காவல்துறையினருக்கு பயந்து 14 ஆண்டுகள் குகைவாசம் இருந்த நபர். இலங்கையில் வேகா மகளுந்துகளுக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதன்படி இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்ட முதல் வேகா மகளுந்துக்கான பதிவிலக்க தகடு நேற்று வழங்கப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் அமைச்சர் ரமேஷ் பத்திரனவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது மோட்டார் வாகன திணைக்கள ஆணையாளர் நாயகத்தினால் வேகா மகளுந்தை வடிவமைத்து ஹர்ஷ சுபசிங்கவிடம் குறித்த இலக்கத்தகடு கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரவு வேளையில் வீதிகளில் மோட்டார் சைக்கிள் ஒற்றை சக்கரத்தில் வாகனங்களை செலுத்தி சாகசம் காட்டிய இளைஞர்கள் தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. காலி வீதியில் இரவு வேளையில் பந்தயத்திற்கு ஒற்றை சக்கரத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் மோதியதில் 2 சிறுமிகள் உயிரிழந்துள்ளதுடன் கற்பிணி தாயொருவர் படுகாயமடைந்த சம்பவம் மொரட்டுவ எகோட உயன பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இளைஞர்கள் குழுவொன்று ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தும் தொடர் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இதன்போது ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் செலுத்திய 2 இளைஞர்களை கிராம மக்கள் எச்சரிக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த இளைஞர்களின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொதுமக்களை அவர்கள் மிரட்டும் காணொளியும் வைரலாகியுள்ளது. இந்த நிலையில் இளைஞர்கள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மத்திய வங்கி அதன் நாணய கொள்கையில் வட்டி வீதங்களை உயர்த்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த வட்டி விகிதங்கள் நேற்று முதல் அதிகரிக்கப்படும் என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிணங்க நிலையான வைப்பு வட்டி வீதம் 15.5% அதிகரிக்கப்பட உள்ளது. இதேவேளை மத்திய வங்கியினால் கடனுக்காக அறவிடப்படும் வட்டி வீதம் 16.5% அதிகரிக்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் கீழ் பணவீக்கத்தை மேலும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்படுவதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கண்டகுடா பகுதியில் பீடி இலைகளை கடத்திச் சென்ற சிலர் தப்பியோடியுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். பீடி இலைகளை கடத்துவதற்காக கற்பட்டி விஜய கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கமைய கண்டகுடா பகுதியில் வைத்து நேற்று அதிகாலை சுற்றிவளைப்பை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது பீடி இலைகள் மற்றும் ஏற்றுவதற்கு நிறுத்தி வைத்திருந்த டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டதாக விஜய கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். 35 உரப்பைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் சுமார் 1111 கிலோ பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டதாக படையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பீடி இலைகள் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்டுள்ளதாக இதன்போது தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள் சுமார் 2 கோடி ரூபாவிற்கு பெறுமதியானது என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி அத்தியாவசியமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டாரு தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார நிலையை மேலும் மோசமடைய செய்யும் தரப்பினர் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை இலங்கை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பல செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அதனை அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை பெற்றுக்கொள்ள முடியாதென ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் இது பொய்யான செய்தி எனவும் இலங்கைக்கான நிதியுதவி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் இந்த மாதத்தின் 3வது வாரம் சாதகமான பதிலை வழங்கும் எனவும் ரஞ்சித் பண்டாரு சுட்டிக்காட்டியுள்ளார். நிதியத்தின் உதவியை பெற்றுக்கொள்வதற்கான இறுதிக்கட்ட கலந்துரையாடல்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபரான கோடபாய ராஜபக்சவின் முயற்சியை தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெற்றிகரமாக முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கான புதிய திகதி தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது.
இதன்படி தேர்தலுக்கான திகதி குறித்து அறிவிப்பு அடுத்த வாரத்தின் முதல் சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலை நடாத்துவதற்கான திகதியை தீர்மானிக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றைய தினம் கூடியிருந்தது. எனினும் நிதியமைச்சர் மற்றும் அதன் செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காரணமாக திகதி நிர்ணயம் செய்வது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர், அரசு அச்சகமா அதிபர், போலீஸ் திணைக்களம் உள்ளிட்ட ஏனைய தொடர்புடைய தரப்பினருடன் கலந்துரையாடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமால்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். 2021 நவம்பர் 12 திகதிக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அல்லது அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 2023 வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி தேவையான சட்ட ஏற்பாடுகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை தயாரிப்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சர்மசிங்கு தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன திணைக்களம் மற்றும் நிதியமைச்சுக்கிடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் வாகன பதிவு, ஒழுங்குமுறை, சாரதி அனுமதி பத்திரம் வழங்கல் மற்றும் வீதி பாதுகாப்பு ஆகியவை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படும் சீர்திருத்தங்கள் குறித்து கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது என ராஜாங்க அமைச்சர் சர்மசிங்க ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவில் மெஸ்ஸியின் குடும்பத்திற்கு சொந்தமான பல்பொருள் அங்காடியில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து கால்பந்தாட்ட ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸிக்கு பயங்கர அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவின் ரொசாரியோவில் உள்ள லியோனல் மெஸ்ஸியின் மனைவியின் குடும்பத்துக்கு சொந்தமான பல்பொருள் அங்காடியில் வியாழக்கிழமை அதிகாலை இருவர் துப்பாக்கிச்சூடு நடாத்தினர். தாக்குதல் நடாத்தியவர்கள் மெஸ்ஸிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் ஒரு செய்தியை விட்டு சென்றுள்ளனர். அதில், மெஸ்ஸி, உனக்காகத்தான் காத்திருக்கின்றோம், ஜாஃபின் ஒரு நார்கோ, அவர் உன்னை பாதுகாக்க மாட்டார் என எழுதப்பட்டிருந்தது. இந்த செய்தியில் ஜாவ்கின் என்பது மெஸ்ஸியின் சொந்த ஊரான ரொசாரியோ நகரின் மேயர் பாப்லோ ஜாவ்கின் என்பது குறிப்பிடத்தக்கது. மெஸ்ஸியின் மனைவி அண்டோனிலா ரேகுசோவின் குடும்பத்திற்கு சொந்தமான குறித்த பல்பொருள் அங்காடி ரொசாரியோ நகரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் உந்துருளியில் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவ இடத்துக்கு வெளியே ஊடகங்களுடன் பேசிய மேயர் ஜாவ்கின் சந்தேக நபர்கள் நகரத்தில் கும்பல்களாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். சீனாவில் குற்ற தண்டனைக்கு பயந்து 14 ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்த நபர் தற்போது காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சீனாவில் உயி என்ற நபர் கடந்த 2009 ₹1,859 பணத்தை திருடியுள்ளார். இந்த திருட்டுச் சம்பவத்தால் பெரும் அச்சத்திற்குள்ளான லூயி காவலர்களுக்கு பயந்து காட்டுக்குள் தப்பியோடியுள்ளார். லூயிக்கு பயம் இறுதி வரை விலகாத காரணத்தினால் காட்டுக்குள்ளுள்ள குகையில் 14 ஆண்டுகள் அவர் வாழ்ந்துள்ளார். கடந்த 2009 செய்த சிறிய தவறு கஞ்சி காட்டுக்குள் தப்பியோடி வாழ்ந்த லூயி அவரது வாழ்வின் முக்கியமான பல தருணங்களை இழந்துள்ளார். இதனையடுத்து இறுதியாக மனம் மாறிய லூயி காட்டுக்குள் 14 ஆண்டுகள் வசித்து வந்த குகையை விட்டு வெளியேறி நேரடியாக காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார்.